நம்மளை சுற்றி நிறையா கலர்ஃபுல் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும்போது கிளாஸ் ஒண்டியே எந்த கலரும் எக்ஸிபிட் பண்ண மாட்டேங்குது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அதுக்கான ரீசன் என்ன, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, கிளாஸ் ஏன் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லைட் வந்து ஒரு ஆப்ஜெக்டோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்னால் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஒரு வீடு எக்ஸாம்பிளாக எடுத்திங்கன்னா கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்னால் அதில் இருக்கிற செங்கல், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்னால் அந்த செங்கலில் இருக்கிற மண். ஓகே, இப்போ நம்ம கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரோட இம்பாக்ட்டுக்கு வரலாம். சாலிட்ஸ் எல்லாம் நம்ம பேசிக்காக ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலைன் சாலிட் அண்ட் அமார்ஃபஸ் சாலிட் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறோம். கிறிஸ்டலைன் சாலிட்னா எந்த ஒரு சாலிடில் வந்து தன்னோட கிறிஸ்டல்ஸ், அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த செங்கல்லாம் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கோ, தன்னோட மாலிக்யூல்ஸ்லாம் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கோ, அதெல்லாம் நம்ம கிறிஸ்டலைன் சாலிட் அப்படின்னு சொல்லுவோம். அமார்ஃபஸ் சாலிடுக்கு வந்தோம்னா இட் இஸ் நாட் அ சாலிட், இட் இஸ் அ லிக்விட் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி வந்து நம்ம தண்ணியில் மாலிக்யூல்ஸ்லாம் ரேண்டமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குமோ, ஒரு மாலிக்யூல் எப்படி நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதோ அதே மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிளாஸில் மாலிக்யூல்ஸ்லாம் ரேண்டமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட்லையும் லைட் இன்ட்ராக்ட் பண்ணுற விதமே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரோட பேசிக் எக்ஸ்ப்ளனேஷன். நெக்ஸ்ட் திங், நம்ம இப்போ வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சருக்கு வரலாம். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்னால் ஒன்றும் இல்லை, நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருக்கோம். ஒரு ஆட்டமில் வந்து ப்ரோட்டான் சென்டர் ஆஃப் த நியூக்ளியில் இருக்கும் அண்ட் அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ்லாம் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து ஒரு எனர்ஜி லெவலில் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். இந்த ரிவால்வ் ஆகிற ஒரு எனர்ஜி லெவலுக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பேண்ட் கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு எனர்ஜி லெவல் வந்து 2 ஜூல் இருந்ததுன்னா அதுக்கு மேலே இருக்கிற எனர்ஜி லெவல் வந்து 4 ஜூல் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு எனர்ஜி லெவலுக்கும் நடுவில் இருக்கிற பேண்ட் கேப் பார்த்தீங்கன்னா 2 ஜூல். இந்த 2 ஜூல் பேண்ட் கேப் டிஃப்ரென்ஸ் இருக்கிற ஒரு எனர்ஜி லெவலில் ஒரு ஃபோட்டான் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபோட்டான்னா லைட் பார்ட்டிகல். இந்த ஃபோட்டான் வரும்போது இந்த ஃபோட்டான் கொடுக்குற எனர்ஜியும் அந்த பேண்ட் கேப்பும் ஈக்குவலாக இருந்ததுன்னா கீழே 2 ஜூல் எனர்ஜி லெவலில் இந்த எலக்ட்ரான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 ஜூல் அந்த எக்ஸைட்டட் ஸ்டேட், மேலே இருக்கிற எனர்ஜி லெவல் ஸ்டேட்டுக்கு போகும். இப்போது ஒயிட் லைட் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் மேலே படுது அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸில் எங்கெங்கெல்லாம் பேண்ட் கேப்பும் அந்த ஃபோட்டான், லைட் ஃபோட்டான் கொடுக்குற எனர்ஜியும் மேட்ச் ஆகுதோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டானை அந்த எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணிவிட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடும். இப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கெலாம் கலர் தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய டிஷர்ட் ப்ளூ கலரில் தெரியுது அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டிஷர்ட்டு சன்லைட்லேருந்து வர எல்லா வேவ் லெந்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு வெறும் ப்ளூ லைட்டை மட்டும் எமிட் பண்ணுது. ஸோ ப்ளூ லைட்டை அக்காமடேட் பண்ணுறதுக்கு என்னோடய டிஷர்ட்டில் இருக்கிற சப்ஸ்டன்ஸுக்கு பேண்ட் கேப் இல்லை. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், ஓகே கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரும் அட்டாமிக் ஸ்ட்ரக்சரும் எப்படி கலரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ கிளாஸ் ஏன் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, அதுக்கு ஏன் இன்னும் கலர் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கிளாஸ் இஸ் அன் அமார்ஃபஸ் சாலிட். அமார்ஃபஸ் சாலிட் வந்து லைட்டை இன்ட்ராக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப புவராக இருக்கும். அதால் லைட்டு கூட இன்ட்ராக்டே பண்ண முடியாது, ஏன்னா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் எங்கேயுமே கிடையாது. அண்ட் செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். இந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா மாலிக்யூல்ஸ்லாம் செம ஸ்ட்ராங்காக பாண்ட் ஆகிருக்கிறதுனால இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் உங்களால் எவ்வளோ எனர்ஜி கொடுத்தாலும் எடுக்கவே முடியாது. ரூம் டெம்பரேச்சரில் எவ்வளோ தான் நீங்கள் லைட்டு கொடுத்தாலும் அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் வெளில வரவே வராது, உங்களால் எலக்ட்ரான்ஸ் எக்ஸைட்டே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி லெவலில் இருக்கிறதுனால உங்களால் கிளாஸை வந்து ஒரு லைட்டை பாஸ் பண்ணி டிஸ்டர்பே பண்ண முடியாது. இப்போ என்னோடய டிஷர்ட்டில் லைட்டை பற்றி டிஸ்டர்ப் ஆகிறதுனால தான் அது ப்ளூ கலரில் தெரியுது. சப்போஸ் நான் டிரான்ஸ்பரண்ட்டாக டிஷர்ட் போட்டிருந்தேன்னா லைட்டு ஸ்ட்ரெயிட்டாக பாஸ் ஆகி என்னோடய ஸ்கின்லாம் உங்களுக்கு விசிபிளாக இருந்திருக்கும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அண்ட் மற்ற சப்ஸ்டன்சஸ்க்குலாம் கலர் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். We'll see you all in the next video.